அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த நிகழ்ச்சியிலே இறை செய்தி மட்டுமே இறை மார்க்கம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்புடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஏப்ரல் 9ஆம் தேதி அதிரையிலே முஹம்மது ரசூலுல்லா என்ற தலைப்பிலே மாபெரும் மாவட்ட மாநாடு நடைபெறவிருக்கிறது. இதிலே லட்சக்கணக்கான இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் பங்கெடுக்க இருக்கின்றார்கள். இந்த முஹம்மது ரசூலுல்லா மாநாடு எதற்காக என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இறை செய்தியே இறை மார்க்கம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக திருச்சியிலே ஷிருக் ஒழிப்பு மாநாடு என்ற தலைப்பில் மாபெரும் போதிரை கொள்கை மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டை முன்வைத்து அதற்கு முன்பாக ஏறத்தாழ 8 மாத காலம் இணை வைப்புக்கு எதிரான பிரச்சாரங்கள், இணை வைப்பு எவ்வளவு பெரிய பாவம், அது நம்மை நிரந்தர நரகத்திலே கொண்டு போய் தள்ளக்கூடிய கொடுமையான குற்றம் என்பதை விளக்கி ஷிருக் ஒழிப்பு மாநாடு என்ற தலைப்பிலே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நடத்தியது. அந்த ஷிருக் ஒழிப்பு மாநாட்டின் மற்றொரு அம்சம்தான் முஹம்மது ரசூலுல்லா என்பது. இந்த முஹம்மது ரசூலுல்லா என்ற மாநாடும் ஷிருக் ஒழிப்பு மாநாடு தான். எப்படி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒருவன் எதை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது 7வது அத்தியாயம் 3வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் ரப்பிக்கும். எல்லா மூமின்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்களே அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் உத்தரவு போடுகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், மக்களே, உங்களை படைத்த இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டவற்றை நீங்கள் பின்பற்றுங்கள். நாம் இஸ்லாமாக எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒன்றை மார்க்கம் என்று எதை நாம் கருத வேண்டும், அல்லாஹ்விடமிருந்து எது அருளப்பட்டதோ அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவ்லியா, இறைவன் அல்லாதவர்களை பொறுப்பாளர்களாக ஆக்கி, அல்லாஹ்வை தவிர மற்றவர் என்று சொன்னால் மலக்குமார்கள், நபிமார்கள், பெரிய பெரிய உலமாக்கள், மூதாதையர்கள், வட்டாரவாசிகள், ஊர்வாசிகள், எல்லாரையும் உள்ளடக்கக்கூடியது. அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை பொறுப்பாளர்களாக ஆக்கி பின்பற்றாதீர்கள். இந்த மார்க்கத்துக்கு பொறுப்பாளன் உரிமையாளன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அல்லாஹ் அருளியதை மட்டும் பின்பற்றுங்கள். அல்லாஹ்வை தவிர வேறு யாருடைய கருத்துக்களையும் அவர்களை இந்த மார்க்கத்திற்கு பொறுப்பாளர்களாக ஆக்கி நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, கலீலம்மா ததக்கரூன், இந்த அடிப்படையை நீங்கள் மிக குறைவாகத்தான் சிந்திக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மக்கள்ல ரொம்ப கம்மியான மக்கள் தான் இதை பற்றி யோசிக்கிறாங்க, இதை பற்றி நல்லுணர்வு பெறுகின்றார்கள், இந்த சரியான அடிப்படையை விளங்கி கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருத மட்டும்தான். இந்த மார்க்கத்தில் மார்க்க சட்டம் என்று ஒன்றை சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது.
சூரத்துல் மாயிதாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், சொல்லக்கூடிய வசனம் கிடையாது, நம்மை படைத்த இறைவன் சொல்லக்கூடிய வசனம். எவர்கள் அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள் என்று திருமறை குர்ஆன் தெல்ல தெளிவாக பட்டவர்த்தனமாக குர்ஆன் டிக்ளேர் பண்ணுது. நீ மார்க்க சட்டத்தை எடுப்பதாக இருந்தால், மார்க்க சட்டத்தை சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் இறக்கி வைத்த செய்தியிலிருந்து சொல்லுங்கள். எவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்த செய்தியிலிருந்து மார்க்க சட்டங்களை சொல்லவில்லையோ அவர்கள் காஃபிர்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அவர்கள் இணை வைப்பாளர்கள் என்று திருமறை குர்ஆன் மிக தெளிவாக இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்லி காட்டுகிறது. மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்காதவர்கள், மார்க்க சட்டங்களை சொல்லாதவர்கள், அவர்கள் பாவிகள், மா பாவி, அவன் நரகத்திற்கு தகுதியானவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்காதவர்கள், மார்க்க சட்டங்களை சொல்லாதவர்கள், அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஏன் இந்த மார்க்கத்தில் வந்து சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். எப்படி பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் இருக்கிறதோ, குழந்தை பாக்கியம் தரக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் இருக்கிறதோ, எங்கிருந்தாலும் எல்லாவற்றையும் செவியேற்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் இருக்கிறதோ, நமக்கு நன்மைகளை ஏற்படுத்துவதையும் தீமைகளை தடுக்கின்ற ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் இருக்கிறதோ, அதுபோன்று சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். அதான் குர்ஆன் அல்லாஹ் கேட்கின்றான், அம்லவும் சுரக்காவும் ஷரவுலவும் என தீனி மாலம் எழுதன் மிகில்லா, அல்லாஹ் அனுமதி அளிக்காத விஷயங்களை மார்க்க சட்டமாக ஆக்கக்கூடிய கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா? அல்லாஹ் சொல்றான், மார்க்க சட்டத்தை சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். எங்களுடைய உலமாக்கள் சொன்னது மார்க்க சட்டம், எங்களுடைய மூதாதைகள் சொன்னால் மார்க்க சட்டம், எங்களுடைய வட்டாரவாசிகள் சொன்னால், எங்களுடைய ஊரில் உள்ளவர்கள் சொன்னால் அது மார்க்க சட்டம் என்று ஒருவன் சொன்னான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை படைப்பினங்களுக்கு அவன் கொடுக்கின்றான், அவனை கடவுளாக ஆக்குகின்றான். அது அல்லாஹ் கேட்கின்றான், அம்லவும் சுரக்காவும் ஷரவுலவும் மின தீனி மாலம் ஏதன்பிகில்லா, அல்லாஹ் அனுமதி அளிக்காத விஷயங்களை சட்டமாக்கக்கூடிய கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா? அப்போ இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்று நீங்கள் ஒன்று சொல்வதாக இருந்தால், தொழுகையில் கைகளை எங்கே வைக்கிறது, எப்படி சலாம் கொடுப்பது, எப்படி சிறுநீர் கழிப்பது, எப்படி மலம் கழிக்கக்கூடிய ஒழுங்குகள் என்ன, திருமணம் செய்யக்கூடிய சட்டங்கள் என்ன, ஜகாத்துடைய சட்டங்கள் என்ன என்று ஒவ்வொரு அணுவிலிருந்து மலை வரை உள்ள எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும், தலாக்குடைய சட்டம், ஹுதாவுடைய சட்டம், இப்படி எந்த சட்டமாக இருந்தாலும் அதை இஸ்லாமிய சட்டம் என்று சொல்வதாக இருந்தால் அது எங்கிருந்து வந்திருக்க வேண்டும், அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்க வேண்டும். அல்லாஹ்விடமிருந்து வராத செய்தியிலிருந்து மார்க்க சட்டங்களை எடுத்தால் அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்த மாபாவிகள், அவர்கள் காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சரி, அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட சட்டங்களை தான் பின்பற்ற வேண்டும், இதற்கும் முகமது ரசூலுல்லாஹ்க்கு என்ன சம்பந்தம், சம்பந்தம் இருக்குது. என்ன சம்பந்தம், அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட மார்க்க சட்டங்கள் இருக்கு பாருங்க, இந்த சட்டங்கள் நபிகள் நாயகம் இந்த ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும், நபிகள் நாயகம் நபியாக ஆக்கப்பட்டதிலிருந்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ஒரே ஒரு மனிதர் மூலமாகத்தான் வந்தது. அந்த ஒரு மனிதர் யார் மட்டும்தான், முகமது ரசூலுல்லா மட்டும்தான். இதை ஏற்றுக்கொண்டவன் தான் முகமது ரசூலுல்லாவை பின்பற்றக்கூடியவன், முகமது ரசூலுல்லாவை நம்பியவன். இதற்கு என்ன ஆதாரம், அல்லாஹ்வுடைய இறை செய்தி மட்டும்தான் மார்க்கம்,
அதை தவிர வேறு யாருடைய கருத்தும் மார்க்கம் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த மார்க்க சட்டத்தை அல்லாஹ் நமக்கு எப்படி தந்தான்? முஹம்மத் என்ற இறை தூதர் மூலமாக மட்டும்தான் அல்லாஹ் தந்தான். குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கின்றான், நபியே வலக்கத் அர்சல்னாக்க இல்லா காஃபத்தல் லின்நாஸ், நபியே எல்லா மக்களுக்குமாக உம்மை தூதராக அனுப்பியிருக்கிறோம். காஃபத்தன் என்றால் என்ன அர்த்தம்? உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள். உனக்கு மனசுக்கு பிடிக்காத இஸ்லாத்தை தூக்கி அந்த புறமா வைத்துக் கொள்வேன் என்று சொல்லக்கூடிய உரிமை ஒரு மூமினுக்கு கிடையாது. அந்த வார்த்தை அல்லாஹ் போடுறான், நபியே வலக்கத் அர்சல்னாக்க உம்மை நாம் தூதராக அனுப்பியிருக்கிறோம், இல்லா காஃபத்தல் லின்நாஸ், எல்லா மக்களுக்கும் முழுமையாக. சஹாபாக்களுக்கு எப்படி இறை தூதர் இஸ்லாத்தை சொன்னார்களோ அதுபோல் நமக்கும் இறை தூதர் தான் இஸ்லாத்தை சொல்ல வேண்டும். எல்லா மக்கள் என்று சொன்னால் சஹாபாக்களுக்கு மட்டுமா, நபி தோழர்களுக்கு மட்டுமா, இமாம்களுக்கு மட்டுமா? அல்லாஹ் சொல்கின்றான், கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் ரசூலுல்லாஹ் தான் இஸ்லாத்தை சொல்லணும். வேற யாருடைய கருத்தையும் இஸ்லாமாக ஆக்கினால், மனித கருத்தை இஸ்லாமாக ஆக்கினால், அவன் முஹம்மது அவர்களை ரசூலுல்லாஹ்வாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அர்த்தம். ரொம்ப ஈஸியா புரியறதுக்கு பாருங்களேன், ஒரு மனைவி என்றால் யார்? எந்த பெண் தன்னுடைய கணவனோடு மட்டும் தன்னுடைய கற்பை பகிர்ந்து கொள்கிறாளோ அவளுக்கு பேர் தான் மனைவி. ஒரு பெண் சொல்றா, நான் என் கணவனுக்கும் என்னுடைய கற்பை பகிர்ந்து கொள்வேன். எங்க பக்கத்து வீட்டுக்காரன், எங்க மேலோட்டுக்காரன், வட்டாரத்துக்காரன், தெரிஞ்சவன், எல்லாருக்கும் நான் பகிர்ந்து கொள்வேன் என்று சொன்னால் இந்த பெண்ணை யாராவது மனைவின்னு சொல்லுவாங்களா? நான் சொல்லக்கூடிய கருத்து கொஞ்சம் காரமாக இருந்தாலும் சிந்திப்பதற்காக சொல்கிறேன், தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது. இப்படி சொன்னா அந்த பெண்ணை மனைவி என்று சொல்வார்களா, நடத்தை கட்டவள் என்று சொல்வார்களா? அப்ப இஸ்லாம் என்று சொல்வதாக இருந்தால் இறை தூதர் சொன்னது மட்டும்தான் இஸ்லாம். இல்லை இல்லை, இறை தூதர் சொன்னது எதெல்லாம்? குர்ஆன் இறை தூதர் சொன்னது, அல்லாஹ் இறை தூதருக்கு அறிவித்து இறை தூதர் நமக்கு சொன்னார்கள். அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக இறை தூதர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை அல்லாஹ்விடமிருந்து இறை தூதர் நமக்கு சொன்னது. குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், வமா யன்திகு அனில் ஹவா, இந்த முஹம்மது நபி அவர்கள் மார்க்க விஷயமாக பேசும் பொழுது தன்னுடைய மனோ இச்சைப்படி பேசவே மாட்டார்கள். நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மார்க்க சட்டங்களை சொன்னாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல நினைச்ச அவங்க சொன்னாங்க, அவங்களா சுயமா சித்தித்தா சொன்னார்கள், வமா யன்திகு அனில் ஹவா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க விஷயங்களை பேசும்போது மனோ இச்சைப்படி பேசவே மாட்டார்கள். இன்ஹுவ இல்லா வஹயுஹா, அவர்கள் மார்க்கமாக சொல்லக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய இறை செய்தி. இந்த வசனத்துடைய விளக்கத்தை நபியான ஹதீஸ்ல தெளிவுபடுத்துறாங்க. இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம் என்பதை சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மக்களே இன்னமா ஆன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன் தான். நாம எப்படி சாப்பிடுறோமோ அது மாதிரி ரசூலா சாப்பிட்டாங்க. நாம எப்படி மனைவி மக்களோட குடும்பம் நடத்துறோமோ அது போல இறைத்துதர் குடும்பம் நடத்தினார்கள். உணர்வுகளை பொறுத்த வரைக்கும் மனித தன்மைக்கு உட்பட்டு தான் இருந்தார்கள். சொன்னார்கள், நான் உலக விஷயத்திலே என்னுடைய சுய கருத்தை சொன்னால் நான் தவறாகவும் சொல்வேன் சரியாகவும் சொல்வேன். நான் சொல்லக்கூடிய வாசகம் கிடையாது, இறை தூதர் சொல்லக்கூடிய வாசகம். நான் உலக விஷயத்தில் ஒரு கருத்தை சொன்னால் நான் சரியாகவும் சொல்வேன் தவறாகவும் சொல்வேன்.
ஃபலாது ஆகிதுனி பில் லன்னி, என்னுடைய சுய கருத்தை கொண்டு என்னை பிடித்து விடாதீர்கள். வலாக்கின் இதா ஹத்தஸ்துக்கும் அனில்லாஹி ஷையா, படைத்த இறைவனிடமிருந்து உங்களுக்கு நான் சொன்னால், மார்க்க விஷயத்தை நான் சொன்னால், ஃபலன் அக்திபால் அல்லா, அல்லாவின் மீது கடுகளவு கூட ஒருபோதும் நான் பொய் சொல்லவே மாட்டேன். நபி அப்படி சொல்றாங்க, மார்க்க விஷயத்தை சொன்னா அது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது, அது யாரிடமும் நான் சொல்கிறேன், படைத்த இறைவனிடமிருந்து சொல்கிறேன். அல்லாவின் மீது கடுகளவு கூட நான் பொய் சொல்லிவிட மாட்டேன். நான் மார்க்க விஷயமா சொன்னா நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நபியாக சொன்னார்கள், இன்னும் சொன்னார்கள், அன்தும் ஆயுளம் அம்ரி துன்யாக்கும், மக்களே உங்கள் உலக விஷயத்தை பற்றி நீங்கள் நன்கு தெரிந்தவர்கள். ஃபைன் கானமின் அம்ரி தீனிக்கும், உங்கள் மார்க்க விஷயமாக இருக்கும் என்று சொன்னால், ஃபைலைய, நீங்கள் நபியாக என்னிடம் வந்து விட வேண்டும். ரசூலுல்லாஹ் யாருக்கு சொன்னாங்க? சஹாபாக்களுக்கு மட்டுமா சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸு நபி தோழர்களுக்கு மட்டுமா? நபி தோழர் மட்டும் கிடையாது, கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மக்களும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி சொன்னார்கள்? ஃபைன் கான மின் அம்ரி தீனிக்கும், உங்கள் மார்க்க விஷயமாக இருக்கும் என்று சொன்னால், ஃபைலைய, நபியாக என்னிடம் மட்டும்தான் வர வேண்டும். மார்க்க சட்டத்துக்கு நபியை தவிர வேறு யாருடைய கருத்தையும் பார்க்க கூடாது. நபி சொன்னது மட்டும்தான் இஸ்லாம். ஏன் நபி அப்படி சொன்னாங்க? இந்த வஹியை கொண்டு வந்தவங்க இறை தூதர் மட்டும்தான். நபியை தவிர வேறு யாருக்கும் வஹி அறிவிக்கப்படவில்லை. நபி தோழர்கள் அவர்கள் நம்மை விட உயர்ந்தவர்கள், ஈமான்ல உயர்ந்தவங்க சஹாபாக்கள். ஏன் உயர்ந்தவர்கள்? நபிகள் நாயகம் சொன்ன வஹியை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, அதனால உயர்ந்தவர்கள். அந்த நபி தோழர்கள் எப்படி ரபியை மட்டும் பின்பற்றினார்களோ, அவங்களை எப்படி ரசூலுல்லாஹ் மட்டும் பின்பற்றினார்களோ, அதுபோல் நாம நபிகள் நாயகத்தை மட்டும் பின்பற்ற வேண்டும். சஹாபாக்களுடைய கருத்தை, சஹாபாக்களை நபியாக ஆக்கிவிடக் கூடாது. இன்றைக்கு ஒரு கூட்டம் தௌஹீத் என்ற பெயர்ல நபி தோழர்களை நபியாக ஆக்கியிருக்கிறாங்களா இல்லையா? நாம ஹதீஸ வச்சு சட்டம் சொன்னா, மார்க்க வசனங்களை எடுத்து சொன்னால், நாம சகாபாக்களை திட்டுகிறோம் என்கிறார்கள். நாம சகா, நான் இவ்வளவு வசனங்களை படித்து காட்டினேனே, இந்த வசனத்துடைய உள்ளடக்கம் உங்களுக்கு விளங்குறதா இல்லையா? மார்க்கத்துல சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்க்கு மட்டும்தான். இந்த சட்டங்களே அல்லாஹ் யார் மூலமாக மட்டும்தான் தந்தான்? நபிகள் நாயகம் மூலமாக மட்டும்தான் தந்தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் வஹி அறிவித்தானா? உமர் இப்னு கத்தாபுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தானா? அபு ஹனீஃபா அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தானா? இமாம் ஷாஃபி அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தானா? மாலிக் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தானா? அப்படி வஹி அறிவித்தான் என்று ஒரு முஸ்லிம் நம்பினால் அவன் காஃபிர், அவன் முஸ்லிம் கிடையாது. நபிகள் நாயகத்துக்கு மட்டும்தான் வல்லாஹி அல்லாஹ் வஹி அறிவித்தான். அதான் சொல்றோம், முகமது ரசூலுல்லாவை பின்பற்றுவர்கள் என்றால் யார்? ஒரு ஆள் சொல்றாரு, நான் குரானை ஏத்துக்கிடுவேன், ஹதீஸை ஏத்துக்கிடுவேன், சஹாபாக்களுடைய சொந்த கருத்தையும் நான் இஸ்லாமா ஏத்துக்கிடுவேன், இமாம்களுடைய சொந்த கருத்தையும் நான் இஸ்லாமா ஏத்துக்கிடுவேன் என்று சொன்னால், ஒரு பொம்பளை சொல்றாரா இல்லையா, என் புருஷனோடையும் நான் தாம்பத்தியம் செய்வேன், பக்கத்து வீட்டுக்காரன், மேல வீட்டுக்காரன், கீழ வீட்டுக்காரன், இவங்களோடையும் நான் பகிர்ந்து கொள்வேன் என்று சொன்னால், அவள் எப்படி பத்தினியாக கருதப்பட மாட்டாளோ அது போட்டு இப்படி சொல்றாங்க பாருங்க. இவங்க முகமது ரசூலுல்லாவை ஏற்றவர்களாக கருதப்பட மாட்டார்கள். முகமது ரசூலுல்லாவை ஏத்துக்கிறேன்னு சொன்னா போதுமா? எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனைவி என்று சொன்னால் மட்டும் போதாது. ஒரு மனைவிக்கு, மனைவி என்பதற்கு முதல் தகுதி என்ன தகுதியோ அந்த தகுதி இருக்க வேண்டும். அப்படி பார்க்கிறோம், மக்கள் செய்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டு எப்படி தர்காவில் போய் அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை கேட்கிறார்களோ, எப்படி மௌலூது ஓதுகிறதா வருவே, எப்படி மௌலூது ஓதுகிறார்களோ, எப்படி தாயத்து போடுகிறார்களோ, எப்படி கந்தூரி கொண்டாடுகிறார்களோ, அது போன்று முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு மார்க்க சட்டத்தை எடுப்பதற்கு அந்த ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் தான்
தன்னுடைய தூதரை நேர்வழியை கொடுத்து அனுப்பினான். இறை தூதர் சொல்ல, அவங்க சுய கருத்தை இறை தூதர் சொல்லவில்லை. சுய கருத்தை சொல்லக்கூடிய அதிகாரம் இறை தூதருக்கு கிடையாது. அல்லாஹ் சொல்கின்றான், அவன் தான் நேர்வழியை கொண்டும் சத்திய மார்க்கத்தை கொண்டும் தன்னுடைய தூதரை அனுப்பினான். இணை வைப்பாளர்கள் எவ்வளவுதான் வெறுத்த போதிலும் எல்லா மார்க்கத்தை விடவும் இந்த சத்திய தீனுடைய இஸ்லாத்தை மேலோங்க செய்வதற்காக அவன்தான் நேர்வழியை கொடுத்து தன்னுடைய தூதரை அனுப்பினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சுய கருத்தை சொல்லவில்லை, அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ள நேர்வழியை தான் சொன்னார்கள். எத்தனை ஆதாரங்கள்! அப்ப இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் முஹம்மது ரசூலுல்லாவை எப்படி ரசூலுல்லாஹ் ஏற்க வேண்டுமோ அப்படி ஏற்றிருக்கிறார்களா? நபிகள் அழகா சொன்னாங்க, எப்படி சொன்னார்கள், இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ். எல்லா பயான்கள்லையும் ஆலிம் பெருமக்கள் மௌலவிமார்கள் சொல்லக்கூடிய இறை தூதருடைய வார்த்தைகள் செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். வஹ்சனல் ஹதி, நடைமுறையில் சிறந்தது ஹதி முஹம்மதி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் சொல்லிட்டு அடுத்து சொந்த உலகத்தில் விபச்சாரம் பண்றது கெட்ட காரியம், கொலை பண்றது கெட்ட காரியம், கொள்ள அடிக்கிறது கெட்ட காரியம், எல்லா கெட்ட காரியங்கள்லையும் ரொம்ப ரொம்ப மோசமான காரியம் எது தெரியுமா? ஷர்ரல் உமூர், காரியங்களிலேயே மிக மிக தீயது. இணை வைப்பு கூட இதுல வந்து அடங்கிடும். காரியங்களிலேயே மிக மிக தீயது முஹதசாத்துகா, இஸ்லாம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்பட்டவை. இஸ்லாம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், நபியுடைய நபி வாழும் போது இல்லாமல் நபி மரணத்திற்கு பிறகு புதிதாக உண்டாக்கப்பட்டவை தான் விபச்சாரத்தை விட கொடியது. ஒரு விபச்சாரம் பண்றாங்க வச்சுக்கிறீங்க, ஒருத்தர் விபச்சாரம் பண்றா இவன் நாளைக்கு அல்லாட்ட பாவியா நிற்பான். நபி சொல்லாத விஷயத்த மார்க்கமாக்குறானா இல்லையா, இவன் நாளைக்கு அல்லாட்ட பாவியா நிற்பான். ரெண்டு பேர்ல பெரிய பாவி யார் தெரியுமா? இஸ்லாம்ங்கிற பெயர்ல உண்டாக்குறானா இல்லையா, அவன் தான் பெரிய பாவி. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டிற்காக ஏராளமாக செலவு ஆகியிருக்கிறது. இந்த லைட் வசதி, கேமரா, மேடை, பல்வேறு செலவுகள் இருக்கின்ற காரணத்தினால் உங்கள்கிட்ட உதவி கேட்டு வருவார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தாராளமாக வாரி வழங்குமாறு வேண்டுகொள்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் மௌத்துக்கு பிறகு அவங்க சொல்லாத விஷயத்தை இஸ்லாம் என்ற பெயரை உண்டாக்குறாங்களா இல்லையா, இதுதான் காரியங்களிலே மிக தீயது. புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்துமே பிதாத்துகள், அனாச்சாரங்கள். ஒவ்வொரு பிதாத்தும் அனாச்சாரமும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இது ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் தானே. ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துடைய அடிப்படையாக எதை சொன்னார்கள்? ஒன்று குர்ஆனை சொன்னார்கள், இது ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ள நபிகள் நாயகத்துடைய ஒரு ஹதீஸ். என்ன செய்தி? நபிகள் நாயகம் சொன்னார்கள், இஸ்லாமிய மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை எவன் புதிதாக உருவாக்குகிறானோ அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும் என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், நாம் கட்டளையிடாத காரியத்தை யார் செய்கிறாரோ அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சிந்தித்து பாருங்கள், நபிகள் நாயகம் சொன்ன ஹதீஸ் நீங்க நம்புறீங்களா இல்லையா? நபிகள் நாயகம் சொன்ன ஹதீஸ் நம்புனா, நபிகள் நாயகம் சொல்லாத விஷயங்களை மார்க்கமாக ஆக்கினால் நாம் நபிகள் நாயகத்தை முகமது ரசூலுல்லாவாக ஏற்றிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. எல்லா விஷயத்திலையும் லாயிலாக இல்லெல்லாம் முகமது ரசூலா எழுதியிருக்கிறோம். முகமது ரசூலுல்லாவை எப்படி மதிக்க வேண்டுமோ அப்படி நாம் மதிக்கிறோமா? உதாரணத்துக்கு ஒன்றொரு விஷயத்தை நான் சொல்லி காட்டுகிறேன். நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா துத்ருனி கமா அத்ரத்தி நசாரா இப்னு மரியம். கிறிஸ்தவர்கள் நசாராக்கள் மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரம்பு மீறி போழ்ந்ததை போன்று என்னை வரம்பு மீறி போலாதீர்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்க. ரசூலா எப்படி போலக்கூடாது? அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கொண்டு போய் வைத்து போலக்கூடாது. எப்படி புகழ வேண்டும்?
சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடிமை என்று புகழுங்கள். அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டு வாழ்வதில், இறை செய்தியை பின்பற்றுவதில் நபி எந்த அளவுக்கு பின்பற்றினார்கள், வரலாறு ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. மிகச்சிறந்த அடியாராக இருந்தார்கள் நபி. எப்படியெல்லாம் அல்லாஹ் கட்டுப்பட்டாங்க, இதை எடுத்து சொல்லி போகலுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்று போகலுங்கள். தூதுத்துவத்தை நபி எப்படி எடுத்து சொன்னார்கள், அல்லாஹ்வே தன்னை கண்டித்து வஸ்திரம் இறக்கிய போதும் அந்த வஸ்திரத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அண்ணனை பாருங்க, முஹம்மது ரசூலுல்லாங்கிறோம், நபியை மட்டும் பின்பற்றோங்கிறோம். நபியுடைய காலத்தில் இந்த மௌலிது பாடல்கள் இருந்ததா? பெரியவர்கள் சிந்திக்க வேண்டும். நீ மௌலிதும் ஓதுறீங்களே, நீங்க யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகம் காலத்தில் இந்த மௌலிது என்ற காரியம் இருந்ததா? இப்படி ஒரு வணக்கம் இருந்ததா? எவ்வளவு சிறுக்கான வரியை நீங்க பாடுறீங்க. பக்கத்தில் உள்ள பள்ளிவாசல்ல உள்ள இந்த மைக் அல்லாஹ்வுடைய ஆலயம். அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அன்னல் மசாஜித லில்லா, பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்விற்குரியது. ஃபலா தத்உ மஅ அல்லாஹி அஹதா, அந்த பள்ளிவாசல்களில் அல்லாஹ்வோடு யாரையும் அழைக்காதீர்கள், வணங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பள்ளிவாசல்ல ஏகத்துவம் ஒழிக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏகத்துவ கொள்கையை சொல்வதற்காக கட்டப்பட்ட ஆலயத்திலே இன்றைய அசருக்கு பிறகு ஒழிச்ச வாசல் என்ன தெரியுமா? நம்ம பள்ளிவாசல அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக சொன்னானோ அந்த வாசகம் ஒழிக்கப்பட்டதா? பள்ளிவாசல்ல மௌலிது ஓதுறாங்க, இன்னைக்கு அசருக்கு பிறகு என்ன ஓதுறாங்க? ரபியுல் அவ்வல் வந்தா சுபான மௌலிது ஓதுவாங்க. இங்க வந்து சுபான மௌலிது ஷிர்க் இருக்கு, நான் சொல்றேன். அதையும் தாண்டி மொஹிதி மௌலிது ஓதுறாங்க, யாக்குத்துபா ஓதுறாங்க. அல்ல என்ன ஓதுறாங்க? ஒரு வாசகத்தை இன்றைக்கு மைக்கில் படிக்கிறான், கவிதை, அரபி கவிதையை. கடுகளவு ஈமான் உள்ள ஒருவர் கூட இந்த வாசகத்தை ஒரு மனிதனுக்கு சொல்ல மாட்டார். என்ன வாசகம்? வமை யுனாதிஸ்மி அல்ஃபம் பி ஹல்வத்திஹி அஸ்மம் பி ஹம்மத்திஹி வ சர்மன் லி கஃபத்திஹி அஜிப்துஹு முஸ்ரிஅன் மின் அஜ்ரி தஅவத்திஹி ஃபல்யதுஹு யா அப்துல் காதிர் முஹிதீனி. இந்த பள்ளிவாசல்ல சொல்லப்பட்ட ஓதப்பட்ட ஒரு வாசகம். முஹிதீன் அப்துல் காதிர் ஜெயலானிய பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அல்லாஹ் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுகிறார்கள். எப்படி கூப்பிடுகிறார்கள்? எங்கிருந்து கேட்டால் அல்லாஹ் கேட்பான், எங்கிருந்து பார்த்தாலும் அல்லாஹ் கேட்பான், உள்ளத்தில் நினைத்தாலும் அல்லாஹ் கேட்பான். ஒரு மனுஷன் கேட்கன்னா அவன் உயிரோடு இருக்க வேண்டும், கேட்கக்கூடிய தொலைவில் இருக்க வேண்டும், கேட்கின்ற வாசகம் அவன் காதில் போய் உள வேண்டும். அல்லாஹ்வை போன்று இங்கே உட்கார்ந்து கொண்டு எப்படி எங்கிருந்து அழைத்தாலும் அல்லாஹ் கேட்பானோ அதுபோல முஹிதீன் அழைக்கிறாங்க. முஹிதீ அப்துல் காதிர் ஜெயலானி அவர்கள் சொன்னார்களாம், தனிமையில் உட்கார்ந்து என்னுடைய பெயரை ஆயிரம் தடவை அழைக்கிறாரோ, அஸ்மம்பி ஹிம்மத்திஹி தன்னுடைய நோக்கத்தில் உறுதி கொண்டவராக, சர்மல்லி கஃபத்திஹி தன்னுடைய தூக்கத்தை தொலைத்தவராக, ஆயிரம் தடவை யா முஹைதீன் யா முஹைதீன் யா முஹைதீன் என்று எவர் அழைக்கிறாரோ, அஜித்துஹு முஸ்ரிஅன் மின் அஜ்ரி தஅவத்திஹி அவர் துவா என்னிடம் துவா செய்த காரணத்தினால் நான் அவருக்கு விரைவாக பதிலளிக்கிறேன். துவாவுக்கு பதில் சொல்றவன் யாரு? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்துல ஃபர்ஸ்ட் எது? நபிகள் நாயகம் சொன்னார்கள், அத்துவாவு ஹுவல் இபாதா, துவா என்பது வணக்கம். எங்கிருந்து கேட்டாலும் அழைக்க, எங்கிருந்து அழைத்தாலும் கேட்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நீங்கள் மௌலூத் என்ற பெயரிலே பள்ளிவாசி உட்கார்ந்து என்ன ஓதுகிறீர்கள்? அப்துல் காதிர் முஹைதீனி, அப்துல் காதிரே முஹைதீனே என்று அவர் என்னை அழைக்கட்டும். அதுக்கு அடுத்து ஓதுறான், எப்படி ஓதுமா? பாத சலாத்தி சினை மின் ரக்கா, 12 ரக்கா தொழுத பிறகு கூப்பிடணும் ஆயிரம் தடவை. மகள் ஃபவாத்தி இவள் இஹ்லாசி பில் ஹுதா, அலம் சுரா ஓதி, குழுவல்லா சுரா ஓதி, பணிவாக 12 ரக்கா தொழுதுகிட்டே இருக்கணுமா. 12 ரக்கா தொழுது விட்டு யா கௌசுல் ஆலம் முஹைதீன், கௌசுல் ஆலமே மகத்தான் இரட்சகரே முஹைதீனே, யா அப்துல், யா கௌசுல் ஆலம் அப்துல் காதிர் அஸ்ரா, கௌசுல் ஆலம், கௌசுல் ஆலம் யாரா? மகத்தான் இரட்சகன். கௌசுரா என்ன அர்த்தங்க?
மலையை இறக்கி வைக்கிறவருக்கு பேர் தான் அர்த்தம். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஐந்து விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் முடியாது. அந்த அஞ்சுல ஒன்னு எனது அப்படி ஒரு நம்பினால் அவன் காஃபிர். அந்த அஞ்சுல ஒன்னு எனது அல்லாஹ் தான் ரட்சிப்பு என்ற மலையை இறக்கி வைக்கிறான். அல்லாஹ் கைஸ் மலையை இறக்கி வைக்கிறதுனால தான் அல்லாஹ் நாம ரட்சகனுங்கிறோம். அவன் முஹைதீன் அப்துல் கா ஜெயலானிய யா கௌசுல் ஆலம் கூப்பிடுறார். பள்ளியாசல உட்கார்ந்து கொண்டு பெரியவர்களே கோபத்தோடு பார்க்காதீர்கள், உங்கள் மறுமை வாழ்க்கைக்காக சொல்கிறோம், நிரந்தர நரகத்திலே போய் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக சொல்கிறோம், நீங்கள் எங்களை அடித்தாலும் சொல்வோம். ஏன் சொல்றோம்? இதை நீங்க செஞ்சீங்கன்னா நிரந்தரமா நரகம். உமை யுஷ்ரிக்கு பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அவர்கள் ஒதுங்குமிடம் நரகம் தான். கூப்பிடுறீங்களே விரைந்து வாருங்கள். என்னுடைய தலைவரே முஹைதீனே என்று படைத்த ரப்பை அழைப்பதை போன்று அழைக்கிறீர்களே. கட்டுகளும் ஈமான் இருந்தால் இது இணை வைப்பு என்பது உங்கள் உள்ளங்களுக்கு விளங்கவில்லையா? அல்லாஹ்வுடைய ஆலயத்தை சிறுகுடிய கோட்டையாக மாற்றுகிறீர்களே. இதை நாம சிந்திச்சு பார்க்க வேண்டாம். எதற்கு சொல்கிறோம்? மரணம் என்பது எந்த வினாடியும் வரலாம் அல்லவா? சுபான பொழுது நீங்க படிக்கிறீங்க, முகமது ரசூல்லா சொல்றோம், முகமது ரசூல் என்ன சொன்னாங்க, ஒருவனுடைய உள்ளம் கவிதைகளால் நிறைந்திருப்பதை, கெட்ட கவிதைகளால் நிறைந்திருப்பதை விட சீல் சலத்தால் நிறைந்திருப்பது சிறந்தது. நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் கவிதை என்பது அது மார்க்கம் கிடையாது, அது இபாதத் கிடையாது. அது வந்து ஒரு விரும்பினா ஒரு கவிதையை ரசிக்கலாம், ஷிர்க் இல்லாத கவிதையை. அவன் அது ரசிச்சாவன் அவசியம் கிடையாது. ஒரு ஆள் பச்சை கதர் சட்டையை விரும்புகிறாரு, பச்சை கதர் சட்டை போட்டால் சொர்க்கம்னா இருக்குது. விரும்பினா பச்சை கதரில் போடு, விரும்பினா வெள்ளை கதரில் போடு, விரும்பினா கருப்பு கதரில் போடு. இதுக்கும் மார்க்கது சம்பந்தம் கிடையாது. அப்ப கவிதைக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வமா அல்லம்னாஹு ஷுஅர் வமா யம்பகி லஹு. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கறீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தகுதியும் கிடையாது. ஒருவனுடைய உள்ளம் கெட்ட கவிதைகளால் நிரம்பி இருப்பதை விட சீல் சலத்தால் நிரம்பி இருப்பது சிறந்தது. நீங்க படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் பள்ளியாசல்ல உட்கார்ந்து கூப்பிடுறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி சக்காமி, நோய் நீக்கக்கூடிய நபியே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். நோய் நீக்கிறோம் அதுதான் உங்களுக்கு தெரியாதா? முகமது ரசூலுல்லாஹ் நமக்கு நோய் நீக்கக்கூடிய சக்தி, நோய் நீக்கக்கூடியவனை இப்ப நமக்கு சொல்லித்தரவில்லையா? நோயாளியை நதாம் விசாரிக்கும் போது நோயாளி மீது வலது கரத்தை வைத்து அல்லாஹும்ம ரப்பனா, இறைவா மனிதர்களின் கடவுளே, இவருக்கு ஏற்பட்ட நோயை போக்குவாயாக, ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. அந்த ஷாஃபி, யா அல்லாஹ் உன்னை தவிர நோயை நீக்கக்கூடியவன் யாரும் இல்லை என்று சொன்ன பிறகு அந்த ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கையை குளிதோண்டு புதைக்கிறீர்களே. உலமாக்களே, பெரியவர்களே, பள்ளிவாசல் நிர்வாகத்தினரே, யோசிச்சு பாருங்க. பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி சக்காமி படிக்கிறீங்களே, இந்த கொள்கை நாங்கள் எங்களுக்கு எம்பியில் ஜெயிக்கிறதுக்காக சொல்றோம், கவுன்சிலர் பதவிக்காக சொல்றோம், அது எங்களுக்கு நீங்க காசு பணம் தர போறீங்களா? உங்கள்கிட்ட காசு பணத்தை எதிர்பார்த்து சொல்லவில்லை. நாளை உங்களை நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்த்தோம். நோய் நீக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். மௌலூதுல நபிகள் நாயகத்தை பார்த்து படிக்கிறார்கள். சுபான மௌலூதுல என்ன படிக்கிறார்கள்? பசத்து கஃப ஃபாக்கதி வன்னதமி அர்ஜு ஜசீல ஃபலிக்கும் வல் கரமி முஸ்தஷ்ஃபியன் நஸீல ஹாதல் ஹரமி சொல்றார். ரசூலுல்லாஹ்வுடைய கபர நோய் கை நீட்டி படிக்கிறாங்க. பசத்து கஃப ஃபாக்கதி வன்னதமி, நபிகள் நாயகமே என்னுடைய வறுமை மற்றும் துன்பத்தின் காரணமாக உங்களை நோக்கி கைகளை ஏந்தி விட்டேன். படிப்பார், கைகளை ஏந்தி விட்டேன், கண்ணீரை சிந்தி விட்டேன், எல்லாம் நீ காப்பாத்தும்பார். சரி, நாலு பாட்டையா நீ யோசிச்சு பாத்தியா? நீ தானே படிச்சு வச்சிருக்கீங்க. அப்போ என்ன மூலம் என்ன படிக்கிறீங்க? நபிகள் நாயகத்தை நோக்கி கையை நீட்டாங்க வறுமை துன்பத்தின் காரணமாக.
உங்களுடைய அளவற்ற அருளையும் உங்களுடைய கண்ணியத்தையும் எதிர்பார்க்கிறேன். அளவற்ற அருளான் யார்? அர் ரஹ்மான் அல்லாஹ் இல்லையா? நபிகள் நாயகம் பார்த்து நீங்க படிக்கிறீங்களே, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? இர்ஹமூ மன் ஃபில் அர்ல் இர்ஹமூ அர்ராஹிமூன் இர்ஹமூஹுமுர் ரஹ்மான். கருணை காட்டக்கூடியவங்களுக்கு அளவற்ற அருளாளன் கருணை காட்டுவான். ரஹ்மான் யாரு? பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அளவற்ற அருளான் யாரு? அல்லாஹ். நிகரற்ற அன்புடையவன் யாரு? அல்லாஹ். நீங்கள் நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்கிறீர்கள், நபிகள் நாயகமே உங்களுடைய அளவற்ற அருளை நாங்கள் ஆதரவு வைக்கிறோம். முஸ்தஷ்ஃபியன் நசீர ஹாதல் ஹரமே, இந்த ஹரமிலே மதீனாவிலே அடங்கியிருக்கிறாரே, அவருடைய பரிந்துரையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றெல்லாம் படிக்கிறீர்களே. யோசித்து பாருங்க, நபிகள் நாயகம் வறுமை நீக்க முடியுமா? நபிகள் நாயகத்தை பார்த்து நீங்கள் படிக்கிறீர்கள், நபிகள் நாயகம் எப்படி படிக்கிறீர்கள்? அந்த கஃபாரு ஹதாயா, நபிகள் நாயகமே நீங்கள் தான் பாவத்தை அழிக்கக்கூடியவர்கள். அந்த சத்தாரு மசாவி, நீங்கள் தான் தீமைகளை மறைக்கக்கூடியவர்கள். ஆசராத், நபிகள் நாயகமே எங்களுடைய சிரமங்களை எல்லாம் நீக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். யா வலியல் ஹசனாத், நன்மைகளுக்கு பொறுப்பாளரே. யா ரஃபியா தரஜாத், அந்தஸ்தலை உயர்ந்தவரே. கஃபிரு அன்னி துனூபி, பள்ளியாசல உட்கார்ந்து படிக்கிறீங்க நபிகள் நாயகத்தை பார்த்து, நபிகள் நாயகமே எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள். வாஃபுலி அன்சையாதி, எங்களுடைய தீமைகளை எல்லாம் மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வாக ஆக்கிறீர்களே. நபியான எப்படி போல சொன்னாங்க, என்ன கிறிஸ்தவர்கள் மாதிரி அல்லாஹ் வாக்கிறாதீங்கப்பா, ஈசா நபி அல்லாஹ் வாக்குற மாதிரி அல்லாஹ்வுடைய அடிமன் போல சொன்னாங்க. நீங்க அல்லாஹ் வாக்கி போடுறீங்க. பாவத்தை மன்னிக்கிறவன் யாரு? நாம ஓதுறமா இல்லையா? சையதுல் இஸ்திக்ஃபார் நபியான சொல்லி தந்தாங்க. பாவ மன்னிப்பு துவாக்களிலேயே அதுக்கு மேல ஒரு துவா கிடையாது. தலைவர் அப்படிங்கிறாங்க அந்த துவா ரசூலா சொல்றாங்க, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. நபிகள் நாயகம் ஓதுறாங்க, நபிகள் நாயகம் ஓதுறாங்க அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் சொல்றாங்க, இறைவா ஃபக்ஃபிர்லி, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. என்ன காரணம்? ஃபைன்னஹு லா யக்ஃபிருத் துனூப இல்லா அன்த, இறைவா பாவங்களை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. நபிகள் நாயகம் சொன்னாங்களா இல்லை? இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? இறைவா உன்னை தவிர பாவங்களை மன்னிப்பவன் வேறு யாரும் இல்லை என்று சொன்னார்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்ன வாசகம் உண்மையா பொய்யா? குர்ஆன் அல்லாஹ் கேட்கின்றான், பாவங்களை அல்லாஹ்வை தவிர எவன்டா மன்னிக்க முடியும்? அல்லாஹ் கேட்கிறான், யாருப்பா பாவத்தை அல்லாஹ்வை தவிர யாருப்பா மன்னிக்க முடியும்? அல்லாஹ் கேட்கின்றான், தனக்குத்தானே வரம்பு மீறி பாவம் செய்து விட்ட என்னுடைய அடியார்களே. நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் நமக்கு நாம செய்யக்கூடிய அநியாயம். ஒரு விபச்சாரம் பண்றானா, அல்லாஹ் அந்தஸ்து குறைய போது கிடையாது, அவனுக்கு எதிராக அவன் அநியாயம் செய்கிறான், அந்த பாவம் அவன் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் சொல்றான், தனக்குத்தானே அநீதி வைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, பெரும் பாவிகளே. தனக்குத்தானே அநீதி வைத்துக் கொண்ட அடியார்கள் என்ன இருக்கும்? பெரும்பாவிகளே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுறான். பெரும்பாவம் செய்தவங்களை லா தக்ரதூம் ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள்ல நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொன்ன பிறகு, முஹம்மது ரசூலுல்லாஹ் அதை நமக்கு ஓதி காட்டிய பிறகு, பள்ளிவாசல்ல உட்கார்ந்து நபியே பாவத்தறிஞ்சு மன்னிச்சிருங்கன்னு கேட்கிறீங்களே, நம்முடைய உள்ளத்தில் கடுகளவு ஏகத்துவ சிந்தனை இருந்தால், எங்களுடைய பொருள் தெரிந்தால் நாம் ஓதுவோமா? எனது அருமை பெரியோர்களே, உலமாக்களே, ஆளும் பெருமக்களே, சிந்தித்து பாருங்கள். இதை எடுத்து சொன்ன பிறகும் இதை உங்களுடைய உள்ளங்கள் ஏன் சிந்திக்க மறுக்கிறது? அப்ப நாங்கள் என்ன சொல்றோம்? முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் மாநாடு எதுக்காண்டி? ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிக்கொண்டு இறை தூதருடைய கொள்கையை குளிதோண்டி புதைக்கிறோமே, இதற்கு பெயர் முகமது ரசூலுல்லாஹ் கிடையாது. இப்படி செய்தால் நீங்கள் முகமதை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை. முகமதை நாம் அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இறை செய்தியை கொண்டு வந்தார்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்றவன் தான் முகமது ரசூலுல்லாஹ். சரி, இப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் எடுத்து வச்சுக்கிறீங்க, தௌஹீத் என்கிற பெயரில் இவர்களும் என்ன செய்கிறார்கள்? முகமது ரசூலுல்லாவை அவங்களுடைய அந்தஸ்தில் மற்றவர்களை ஆக்குறாங்க. குர்ஆனில் ஏராளமான வசனங்களை சொல்லி காட்டினேன். நான் சொல்லி காட்டியது குறைவான வசனங்கள்,
நூற்றுக்கணக்கான வசனங்கள் நபியான சொன்னார்கள், லா தாஅத்தலி மஹ்லூக்கின் ஃபி மாஸியத்தி காலிக், படைத்தவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் எந்த படைப்பிடங்களும் கட்டுப்படக்கூடாது. ரப்புக்கு மாத்திரமான விஷயத்தில், ரப்பு சொல்லாத விஷயத்தை எவன் சொன்னாலும் அது கட்டுப்படாதே நபியா சொல்லி காட்டேன், ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டு. இன்னொரு கூட்டம் என்ன செய்யறாங்க தெரியுமா, சஹாபாக்கள் நபி ஆக்குறாங்க, நபி தோழரை நபி ஆக்குறாங்க, இப்னு ஹஜர் ஒரு அறிஞர், அந்த இப்னு ஹஜர் நபி ஆக்குறாங்க, புகாரி இமாம நபி ஆக்குறாங்க. புகாரி இமாம நபி ஆக்குறேன்னா என்ன அர்த்தம், புகாரி இமாம நபி யாரும் சொன்னாங்களா? நம்மளோட ஒரு சின்ன கூட்டம் விவாதம் கூட பண்ணாங்க, இந்த கூட்டத்துடைய கொள்கை என்ன, இவங்கள்ட்ட போய் கேளுங்க, புகாரி இமாம் நபியானா நாங்க எங்க நபின்னு சொன்னோம், நபின்னு சொன்னாதான் அவன் நபியாக்குறதா, நபிக்குரிய தகுதியை கொடுத்தா அவங்க நபியாக்குறதா, நபிக்குரிய தகுதியை கொடுத்தா நபியாக்குறதானே, எப்படி இவங்க நபிக்குரிய தகுதியை கொடுக்குறாங்க? நபியான நாய் ஒரு சின்ன ஹதீஸ் சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு நாள் நபியல் நாய் சல்லா செல்லும் ஹுதைபியாங்கிற இடத்துல தங்கி இருக்கிறாங்க, தங்கி இருக்குமா, அந்த இரவுல மழை பொழிகிறது, மழை பொழியும் பொழுது சுபு தொழுக முடிந்த பிறகு நபியான சஹாபாக்கள் சொல்றாங்க, நேற்று இரவு பொழிந்த மழையினால் சிலர்கள் நட்சத்திரத்தை கடவுளாக ஏற்று அல்லாவை மறுத்து விட்டார்கள், நேற்று இரவு பொழிந்த மழையினால் சிலர்கள் அல்லாவை கடவுளாக ஏற்று நட்சத்திரத்தை மறுத்து விட்டார்கள். யார் நட்சத்திரத்தை கடவுளாக ஏத்தவங்க? நட்சத்திரத்தை கடவுள் சொன்னாதான் கடவுள் கிடையாது, அப்படி சொன்னாதான் கடவுள் அர்த்தமா? யாரெல்லாம் முத்திருநாபி நவி கதாவ கதா இந்த ராசி பலனால் எங்களுக்கு மழை பொழிந்தது என்று இவர்கள் சொன்னார்களோ அவர்கள் அல்லாவை மறுத்து நட்சத்திரத்தை கடவுளை ஏத்துக்கிற, அல்லாவுடைய தகுதிய நட்சத்திரத்துக்கு கொடுத்துட்டா அவன் நட்சத்திரத்தை கடவுளை ஏத்துக்கிட்டான், அவன் இல்லைன்னு சொன்னாலும் சரி நீ அந்த அந்தஸ்தனம் செய்கின்றாய் கொடுக்கின்றாய். யாரு முத்திருநாபி ஃபலுல்லாஹி வரஹ்மத்தி, அல்லாவுடைய அருளால் அல்லாவுடைய கருணையினால் எங்களுக்கு மழை பொழிந்தது என்று சொல்கிறார்களோ அவர்கள் நட்சத்திரத்தை மறுத்து அல்லாவே கடவுளை ஏத்துக்கிட்டாங்க. அப்ப நபிக்குரிய அந்தஸ்தை கொடுத்துட்டா அவங்க வந்து பிற மனிதர்களுக்கு நபிக்குரிய அந்தஸ்தை கொடுத்துட்டா வச்சுக்கிடுங்க, இவங்க முகமது ரசூல்லான் வாயில சொல்றாங்களே தவிர அது ஈமான் ஈமான் நம்பிக்கையாக. இவங்க என்ன செய்யறாங்க, குரான்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை மனித கருத்து ஒருபோதும் மார்க்கமாக, மார்க்கத்தில் மனிதனுடைய சுய கருத்து ஒருபோதும் மார்க்கமாக எடுக்கப்படாது. ஆனால் இந்த சலஃபு என்ற பெயரிலே உள்ள இந்த இணை வைக்கிற கூட்டம் என்ன செய்யறாங்க தெரியுமா, சலஃபி கூட்டம் குரானுக்கு ஷிர்கான அர்த்தம் கொடுக்குறாங்க. எப்படி தர்காவாதிகள் இறந்து போனவங்க செவியேற்க மாட்டாங்க, அல்லாஹ் மாதிரி செவியேற்க சக்தி இறந்து போனவங்களுக்கு இருக்குதா? இறந்து போனவனும் கிடையாது, உயிரோடு உள்ளவனும் கிடையாது, அல்லாஹ் மாதிரி கேட்கிற சக்தி அல்லாஹ் அந்த மாதிரி கொடுப்பதற்கு நாடவும் மாட்டான், தன்னுடைய சக்தியை வந்து அல்லாஹ் கடுகளை கூட கொடுக்க மாட்டான். தர்காவாதி என்ன செய்வாங்க, இறந்து போனவனுக்கு அல்லாஹ் மாதிரி கேட்கிற சக்தியில நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கும், அந்த வசனத்தை புள்ள விட்டுருவான், ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அந்த வசனத்துக்கு தவறான வியாக்கியானம் கொடுப்பார்கள். லா தஹ்சபன் அல்லதீன குத்திலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று எண்ணாதீர்கள், பல் அஹ்யா, அவர் உயிரோடு இருக்கிறார்கள், பார்த்தீர்களா இறந்து போனவங்க உயிரோடு அல்லாஹ்வை சொல்லிட்டான். மோஹிதி அப்துல் கா ஜேதானிக்கு எங்கிருந்து கூப்பிட்டாலும் கேட்கும், அப்படி எங்கடப்பா இருக்குது, இறந்து போனவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னா கேட்பாங்கன்னு அர்த்தமா, அல்லாஹ் மாதிரி கேட்பாங்கன்னு அர்த்தமா, அல்லாஹ் மாதிரி பார்ப்பாங்கன்னு அர்த்தமா, அல்லாஹ் செய்யக்கூடிய துவாங்கிற வணக்கத்தை அவங்களும் செய்யலாம் அர்த்தமா? இறந்து போனவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு ரசூலை வளர்க்குறாங்க. ஒரு அல்லாஹ்வுடைய பதில கொல்லப்பட்டால், எதிரியுடைய வாளால் வெட்டப்பட்டு அவன் கொல்லப்பட்டால், அந்த ஷஹீத் உண்மையிலே ஷஹீதா இருந்தா அவனுடைய உயிர் எடுக்கப்பட்டு சொர்க்கத்தில் பச்சை நிற பறவையுடைய உடல்ல செலுத்தப்பட்டு அது சொர்க்கத்தில் சுற்றி திரியும், சொர்க்க நல்லபடியா சாப்பிடும். இதுதான் அந்த வசனத்துக்கு விளக்கம். எப்படி தர்காவாதி என்ன செய்வாங்க, தர்கா வழிபாட்டு நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வசனத்துக்கு பாத்தீங்களா இறந்து போன காது கேக்குதா அப்படிம்பாங்க, அந்த வசனத்தை வியாக்கியான கிடையாது. அதுமாதிரி சலப்பு கூட்டம் என்ன செய்யறாங்க, குரானுடைய வசனத்துக்கு ஷிர்கான அர்த்தம் கொடுப்பாங்க. குரான் அல்லாஹ் சொல்றான், وَمَنْ يُشَاقِقِ الرَّسُولَ مِنْ بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ, எவர்கள் தனக்கு ஹுதா நேர்வழி வஹியிலிருந்து அல்லாஹ் அனுப்பிய சட்டம், ஹுதான்னு என்ன அர்த்தம், வஹி நேர்வழி தனக்கு தெளிவான பிறகு இத்தூதருக்கு மாறு செய்து
மூமின்கள் அல்லாதவருடைய வழியை பின்பற்றுகிறானோ, இறை தூதலுக்கு மாறு செய்வதுதான் மூமின்கள் அல்லாதவருடைய வழி, காஃபிருடைய வழி. குரான் அப்படி விளக்கும். எப்படி குரான் விளக்கும்? குரானுடைய ஸ்டைல் என்ன? அல்லாஹ் கேட்கிறான், வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில், உண்மையை பொய்யோடு கலக்காதீர்கள். வலா தக்துமுல் ஹக், உண்மையை மறைக்காதீர்கள். உண்மை உண்மையை பொய்யோடு கலக்கிறது தான் உண்மையை மறைக்கிறது, உண்மையை மறைக்கிறது தான் உண்மை பொய்யோடு கலக்கிறது. குரான் வந்து ஒரு கருத்தை வலுவாக சொல்வதற்காக அந்த கருத்தையும் அதனுடைய எதிர்ப்பதத்தையும் சேர்த்து சொல்லும். குரான் அல்லாஹ் சொல்வான், ஃபமன் அதுலமு மிம்ம மனா மசாஜித் அல்லாஹி அயுதுகரு ஃபி ஹஸ்மு வஸஆ ஃபி கராபிஹா, அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே அவனுடைய பெயர் கூறப்படுவதை தடுத்து அதை பாழாக்குபவனை விட அநியாயக்காரன் யார்? அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படுவதை தடுப்பது தான் பாழாக்குவது. பாழாக்குவது என்றால் தடுப்பது. குரான் எப்படி பேசும்? ஒரு காரியத்தை சொல்லும் போது அந்த காரியத்தை சொல்லி அதனுடைய எதிர்ப்பதத்தை சொல்லும். அது அல்லாஹ் பேச ஏராளமான வசனங்கள். அப்ப இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், தனக்கு நேர்வழி தெளிவான பிறகு, வஹி வந்த பிறகு இந்த இறை தூதருக்கு மாறு செய்து, இறை தூதருக்கு மாறு செய்வதுதான் காஃபிர்களுடைய வழி, மூமின் அல்லாதவங்களுடைய வழி. அது அல்லாஹ் விளக்கிறான், மூமின் மூமின்கள் அல்லாஹ்வுடைய பாதையை எவன் பின்பற்றுகிறானோ, நுவல்லி மா தவல்லா வ நுஸ்லிஹி ஜஹன்னம், அவனை அந்த வழியிலேயே செல்ல விட்டு நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். இந்த வசனத்துக்கு சலஃபி கூட்டம் ஷிர்கான அர்த்தம் கொடுக்குறாங்களா இல்லையா? இறை தூதருக்கு மாறு செய்வது என்பது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நடக்கிறதா? மூமின்களுடைய பாதைன்னு என்ன அர்த்தமா? மூமின் அல்லாஹ்வுடைய பாதைனா? புகாரி இமாம் சொல்லிவிட்டாரா பேச மாட்டேன் சொன்னார்களா இல்லையா? முஸ்லிம் இமாம் சொல்லிவிட்டாரா பேச மாட்டேன் சொன்னார்களா இல்லையா? சொன்னார்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இதற்கு குர்ஆன் ஆயத்தை ஆதாரம் காட்டினார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய வஹியை தவிர வேறு எதுவும் மார்க்க சட்டம் ஆகாது என்று நூற்றுக்கணக்கான வசனங்கள் சொன்ன பிறகு, அந்த வஹி முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான் வந்தது என்று சொன்ன பிறகு, இவர்கள் புகாரி இமாமை ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்தை கொடுத்தார்களா இல்லையா? மூமின்களுடைய பாதம் உங்களுக்கு விளங்காதா? குர்ஆன் சொல்லவில்லையா மூமின்களுடைய பாதை என்பது? அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா கான கவுதல் மூமினின், மூமின்களுடைய கொள்கை எது தெரியுமா? இதா தூ இல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அயகூலு சமிஅனா வ அதஅனா, அல்லாஹ்வின் பக்கம் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் பாருங்கள் என்று அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிப்பதற்கு அழைக்கப்பட்டால் சமிஅனா வ அதஅனா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்வார்கள். அப்ப மூமின்களுடைய பாதை அல்லாஹ் ரசூலு கட்டுப்படுற மாதிரி தான் மூமின்களுடைய பாதை உங்களுக்கு தெரியலையா? குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமா கானதி மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அய்யகூலுல் கைரத்து மின் அம்ரிஹி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்திலே முடிவெடுத்து விட்டால் அதிலே சுய விருப்பம் கொள்வதற்கு ஈமான் கொண்ட எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை கிடையாது என்று அல்லாஹ் சொல்லவில்லையா? மூமின்களுடைய பாதையை அல்லாஹ் விளக்கவில்லையா? யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கிறானோ அவன் மிக தெளிவான வழிகேட்டிலே வழிகட்டி விட்டான் சொல்லவில்லையா? அப்ப மூமின்களுடைய பாதை என்பது வஹியை பின்பற்றதுதான். மூமின்கள் அல்லாதவனுடைய பாதை என்பது அது காஃபிருடைய பாதை, வஹிக்கு மாற்றமாக செல்லக்கூடியவங்களுடைய பாதை. இந்த வசனத்தை பார்த்தீர்களா? இஸ்லாத்துல மூணு இருக்குதான். என்ன மூணு இருக்குதான்? இந்த சலஃபு கொள்கையை சார்ந்த ஒரு பெரிய அறிஞர், அவர் மரணித்து விட்டார், அதனால் அவர் பெயரை நான் சொல்லலை. சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பேசுகிறார், ஜாக் என்ற அமைப்பு எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான், எங்கள் சரியான கொள்கை கிடையாது. அவர் பேசுகிறார் கோயம்புத்தூரில், இஸ்லாத்துடைய அடிப்படைகள் மூன்று, ஒன்று குர்ஆன், இன்னொன்று ஹதீஸ், இன்னொன்று சஹாபாக்கள். அப்படி ஏன் மதுகப்புக்காரங்களை ஏன் குறை சொல்கிறீங்க? நீங்க எதுக்கு தௌஹீதின் என் பேரை சொல்றீங்க? ஷிர்க்குடைய வீடுன்னு சொல்லிட்டு போங்க. சலஃபுன் என் பேரை சொல்றீங்க? சஹாபாக்கள் அவர்கள் வஹியை பின்பற்றியவர்கள். அப்ப இந்த மாதிரி குர்ஆன் ஆயத்துக்கு ஷிர்கான அர்த்தம் கொடுக்கிறார்களா இல்லையா? குர்ஆன்ல அல்லாஹ் ரெண்டு வகையான நபிகள் நாயகம் காலத்துல வாழ்ந்த ரெண்டு வகையான சஹாபாக்களுடைய சிறப்புகளை பத்தி அல்லாஹ் சொல்றான். சஹாபாக்கள் ஆரம்ப கால சஹாபாக்கள், பிந்தைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள சஹாபாக்கள், ரெண்டு கூட்டம் இருக்காங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், லா யஸ்தவி மின்கும்,
மக்கா வெற்றிக்கு முன்பாக அல்லாவை நம்பி அல்லாவுடைய பாதையில் செலவு செய்து ஹிஜ்ரத் செய்தவர்களும், மக்கா வெற்றிக்கு பிறகு அல்லாவை நம்பிக்கை கொண்டு அல்லாவுடைய பாதையில ஹிஜ்ரத் செய்து ஜிஹாத் செய்தவர்களும் சமமாக முடியாது. சஹாபாக்கள் வந்து, சஹாபாக்கள் நல்லவர்கள், அதுல ரெண்டு கூட்டம் இருந்தாங்க. ஒரு கூட்டம் என்னது, ஆரம்ப கால சஹாபாக்கள், ஈமான் கொள்வதில் முந்தியவர்கள், ஜிஹாத் செய்வதில் முந்தியவர்கள், ஹிஜ்ரத் செய்வதில் முந்தியவர்கள். இன்னொரு கூட்டம் பிற்கால சகாபாக்கள், மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், ஈமான் கொண்டாங்க, ஹிஜ்ரத் செஞ்சாங்க, ஜிஹாத் பண்ணாங்க. இந்த ரெண்டு வகையான கூட்டத்துக்கு உள்ள சிறப்பு பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. எப்படி அல்லாஹ் சொல்றான், வஸாபிகூன அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், அன்சாரிகளிலும் முஹாஜிர்களிலும், அன்சார் மதினா சகாபாக்கள், முஹாஜிர்களிலும் முந்தி சென்ற முதலாம் அவர்கள், ஆரம்ப கால சகாபாக்கள், வல்லதீன தபவுஹும் அதற்கு அடுத்து வந்தவர்கள், இத்தபான்னு சொன்னா அவர்களை தொடர்ந்து வந்த இரண்டாவது பிரிவினர், அவல்லதே தபவுஹும் ரலியல்லாஹு அன்ஹும் வரலுவானு, அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். இது அல்லாஹ் சகாபாக்கள் ரெண்டு பிரிவினருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய சிறப்பு. இந்த வசனத்தை ஷிர்கான அர்த்தம் கொடுத்தாங்களா இல்லையா இந்த சலஃபு கூட்டம், எப்படி சொன்னாங்க, முந்தி சென்ற சகாபாக்களும் வல்லதீன அவர்களை பின்பற்றியவர்களும். அப்போ நீ என்ன வசனத்துக்கு என்ன சொல்ல வர்ற, சகாபாக்களை மார்க்க விஷயத்தில் பின்பற்றவும் சொல்ல வர்ற, அப்படித்தானே இந்த வசனத்தை ஆதாரம் கட்டுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய சட்டத்தை தவிர மற்றவங்களுடைய கருத்தை பின்பற்றலாம் என்று சொன்னால், இத்தகைய மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டவற்றை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம், நபிகள் நாயகம் நபி தோழர்களை பின்பற்றினார்களா, அப்போ மதுகபுல உள்ளவர்கள் இமாம்களை பின்பற்றுகிறார்களே அதையே நீங்க அவங்களே தப்புன்னு சொல்றீங்க. அப்போ குர்ஆன் வசனத்துக்கு இந்த சலஃபு கூட்டம் ஷிர்கான அர்த்தம் கொடுக்கிறாங்க. ஷிர்கான அர்த்தம் மனித கருத்தை மார்க்கமாக்க கூடிய வகையில் ஒரு குர்ஆன் வசனத்தை திரித்தால் அது இணை வைக்கிற அர்த்தம் தானே. அப்ப இவங்க முகமது ரசூலா சொந்தக்காரங்களா, இவங்கள்ட்ட போய் கேளுங்களேன், அல்லாஹ் உள்ளத்தை பார்ப்பான், நம்பிக்கையை பார்ப்பான். அல்லாஹ் பிறநாளைக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கபீரான் தக்பீர் சொல்றாங்க. சரி, இன்னும் ஒரு சில கூட்டம் இதை விட பெரிய தக்பீர் சொல்றாங்க. சரிப்பா, நீ தக்பீர் சொல்றியா இல்லையா, இது நபிகள் நாயகம் சொன்னதா இல்லையா, நம்பிக்கையை பாருங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. நம்ம தௌஹீத் ஜமாத் என்ன செய்வோம், பெருநாளை அல்லாஹ் அக்பர்ங்கிற வாசகத்தை மட்டும் நாம சொல்லுவோம், உரத்த சத்தம் இல்லாமல் மனசுக்குள்ள சொல்லுவோம். குர்ஆன்ல அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டினான், தக்பீர் வந்து அல்லாஹ் அக்பர் மட்டும்தான். நபிகள்னா அடுத்து அதிகப்படியான வார்த்தையை சொல்றதுக்கு ஆதாரம் கிடையாது. தௌஹீதுங்கிற பேர்ல சலஃபுங்கிற பேர்ல உள்ள ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க, பெருநாள் அன்னைக்கு மைக்க போட்டு உரத்தகர் இல்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கபீராங்கிறாங்க. சுன்ன ஜமாத்திலையும் நிறைய வார்த்தையை சொல்றாங்க, அப்படி அபியான பெருநாளை சொன்னாங்கன்னு கிடையாது. சரி, இதை ஏன்பா சொல்லு, இதுக்கு என்னப்பா ஆதாரம், ரசூலா சொன்னாங்களா, ரசூலா சொல்லலை. சரி, பாப்பா ஹதீஸில் இருக்குதா, ஹதீஸில் இல்லை, குர்ஆனில் இருக்குதா, குர்ஆனில் இல்லை, வேறு ஏன்பா செய்கிறீங்க. அதாவது ஒரு நபித்தோழர் இவ்வாறு செய்திருக்கிறார், நபித்தோழர் ரசூலா சொன்னாங்கன்னு சொல்கிறாரா, அவராக சுயமாக செஞ்சாரா, அவராக சுயமாக செஞ்சுருக்காரு, அப்போ ஏன்பா இஸ்லாம் ஆக்குறீங்க, இது நபித்தோழர் சொன்னால் அது இஸ்லாம் தான். அப்போ நீங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா, இது மார்க்க விஷயமாக இருந்தால் என்னிடம்தான் வர வேண்டும் என்று இறை தூதர் சொன்னார்களே, அந்த ஹதீஸை நீங்கள் நம்புகிறீர்களா இல்லையா, இத்தபிவமா உன்சிலை இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. நூற்றுக்கணக்கான வசனங்கள், நபியே உமக்கு வகையாக அறிவிக்கப்படுபவற்றை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு உத்தரவு போடுகிறானே. சட்டம் எடுக்காதவர்கள் காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்ப நீங்க மார்க்க சட்டத்தை எங்கிருந்து எடுக்கிறீங்க, முகமது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையிலிருந்து எடுக்கிறீங்களா, மனித கருத்துக்கள் எடுக்கிறீங்களா, நபி தொழர் உயர்ந்தவர்கள் அந்த நபி தொழர்களை நீங்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்தில் வைக்கிறீர்களா இல்லையா, உங்கள் கெட்ட கொள்கைக்கு தோதுவாக குர்ஆன் வசனங்களை திரிக்கிறீர்களா இல்லையா. அப்போ உங்களுக்கு முகமது ரசூலுல்லாஹ் சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது, ரசூலா எல்லாரும் சொல்லுவாங்க மக்கா காஃபிர் அல்லாஹ் கூப்பிட்டானா இல்லையா, குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் மக்கா காஃபிர்ட்ட, வலையின் சாதத்தவும் மண் கலக்க சமாவாத்தி வளர்ந்து எப்போதும் அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள் மக்கா காஃபிர்கள்.
அல்லாஹ் சொன்னதெல்லாம் முஸ்லீமா மக்கா அபூஜெஹல் முஸ்லீமா? அபூஜெஹல்கிட்ட போய் வானத்தை படைச்சவன் அல்லாஹ் சொன்னான், அபூஜெஹல் பூமியை படைச்சவன் அல்லாஹ் சொன்னான், வானத்திலிருந்து மலையை இறக்கி வைப்பது யார் என்று கேட்டால் அபூஜெஹல் அல்லாஹ் என்று சொன்னான். அப்ப இவங்களும் நாங்க வந்து குர்ஆன் ஹதீஸ் தான் பின்பற்றோம் சொல்றாங்க. குர்ஆன் ஹதீஸ் பியூரிட்டியா பின்பற்றீங்களா? உங்களுடைய ஈமான் கரெக்டா இருக்குதா? நம்பிக்கையே கரெக்டா இல்லையங்க. நம்பிக்கை கரெக்டா இல்லாத காரணத்தினாலே நான் புகாரி சொன்னால் மறுக்கமா ஒரு அறிஞர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? எங்க வழிகட்ட கொள்ளைக்கு சொந்தக்காரங்க எங்க இருந்தாலும் இந்த அதிராமப்பட்டினத்துக்கு கூட்டு வந்து கெடுக்கிறதுல உங்க ஊர்ல உள்ள சில சகோதரர்கள் ரொம்ப மும்முரமா இருக்கிறாங்க. மக்களை கெடுத்து நரகத்துடைய படுகொலையில கொண்டு போய் தள்ளுறது. ஒரு ஆள் வந்து சொல்றாரு, புகாரியில் உள்ள ஒரே ஒரு ஹதீஸை லைஃப் என்று சொன்னால் அவன் காஃபிர் அப்படிங்கிறார். அப்படியா? அப்ப சொன்ன இமாமுடைய பட்டியல கொண்டு வரட்டுமா? இமாம் அல்பானி கொண்டு வரட்டுமா? உங்க ஊர்ல கொஞ்சம் பயான் பேசுறாங்களே அவங்கள யார் யார் புகாரி லைஃப் நான் கொண்டு வரட்டுமா? அப்படி எங்க புகாரி இமாம் எங்க கொண்டு போய் நீங்க வைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய அந்தஸ்துல கொண்டு போய் வைக்கிறீங்களா இல்லையா? அப்ப இந்த கொள்கை என்பது பலிகட்ட கொள்கைங்க. சலஃபி கும்பல்ல சலஃபி கொள்கையில ஒரு ஆள் இருக்கார், எஹியா அஸ்லிமின்னு சொல்லி, அவர்கிட்ட போய் சட்டம் கேட்கிறாங்க. நோன்பு வைத்து கொண்டு யாரையும் இழிவுபடுத்துவதற்காக இல்லை, அவங்க சொன்ன சட்டம் தான். நான் மேலே ஆபாசமா வந்து நீங்க சொல்லிடக்கூடாது, ஆதாரத்தோடு சொல்றேன். நோன்பு வைத்துக்கொண்டு சுய இன்பம் செய்யலாமான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் காப்பாத்தும், இது மார்க்கத்தில் ஹராம். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மூமின்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய இல்லாத அசுவாஜியும் அவுமா மலக்கத் ஐமானும் தங்களுடைய மனைவி மார்களோடு இல்லறத்தில் ஈடுபடுவது, அடிமை பெண்களோடு இல்லறத்தில் ஈடுபடுவது. அது அடிமை பெண்கள் இல்லை, மனைவி மார்கள் மட்டும்தான். நபியா நான் சொல்றாங்க, இளைஞர்களே நீங்க யாருக்கு பொருளாதார வசதி கல்யாணம் பண்ணுங்க, முடியாட்ட நோன்பு வச்சுக்கிடுங்க. நோன்பு என்ன செய்யும்? உடலுடைய அந்த இச்சையை தணிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஆள்கிட்ட ஃபத்வா கேட்குறாங்க, நோன்பு வச்சுக்கிட்டு சுய இன்பம் செய்யலாமா? செய்யலாம். அதுக்கு என்னங்க ஆதாரம்? இப்னு அப்பாஸ் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஏன்பா நான் கேட்குறேன், இப்னு அப்பாஸ் அப்படி செஞ்சாரா இல்லையாங்கிறது அப்படி சொல்லியிருக்கிறாங்க, அஸ்தகஃபிருல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பட்டம் சொல்கிறாங்க. சரி, அவர் சொன்னது அவங்க சொன்னது சரியா தப்பா ரெண்டாவது பிரச்சனை. இதை வந்து மார்க்கமா எடுக்கிறது உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? அல்லாஹ் ரசூலை பின்பற்ற வேண்டும் என்று நூற்றுக்கணக்கான வசனங்கள் சொன்ன பிறகு மனித கருத்தை மார்க்கமாக்குவதற்கு உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? இன்னொரு சலஃபி கொள்கையை சார்ந்த ஒரு சகோதரர் அவர்கிட்ட கேட்கிறாங்க, அதே எஹியா சில்மிங்கிற ஆள்கிட்ட. ஒரு ஆளுக்கு நாலு மனைவி, நாலு மனைவியை வந்து ஒரே நேரத்தில் ஒரே ரூமில் வச்சு தாம்பத்தியத்தில் ஈடுபடலாமா? இவங்க சிந்தனை எங்கேயெல்லாம் போதுப்பாங்க? எவன் வந்து குர்ஆன் ஹதீஸ்ல மற்ற மார்க்கம் போயிட்டானோ அவன் வந்து மிகப்பெரிய வழிகேட்டில், மதுகப்பை விட கேவலமான வழிகேட்டில் போவாங்க. இது ஆதாரம், அது சொல்கிறாங்க, ஃபத்வா கொடுக்குறாங்க, தாராளமாக செய்யலாம். இப்னு அப்பாஸ் அப்படி ஃபத்வா கொடுத்துருக்காரு. அல்லாஹ் காப்பாற்றும். அப்போ இந்த சலஃபி கொள்கை என்பவர்கள் மக்களை எங்கே கொண்டு செல்கிறார்கள்? தரீக்காவுடைய அனைத்து வேஷங்களும் இவர்களுக்கு பொருந்தும். தரீக்காவுக்கு இவங்களுக்கு ஒரு வித்தியாசம் கிடையாதுங்க. தரீக்காவாதிகள் இங்கே பாருங்க, தோற்றத்தால் அப்படி தலப்பாக கட்டியிருப்பாங்க, தலப்பாக கட்டிக்கிட்டு ஜிப்பா போட்டிருப்பாங்க. இந்த சலஃபி கொள்கையை சார்ந்த ஒருவராவது ஒரு ஆள் கூட இருக்கலாம். இந்த சலஃபி கொள்கை வேஷத்தில் என்ன செய்ய வித்தியாசப்படுத்தி காட்டுவாங்க. எப்போ மக்கள்கிட்ட வித்தியாசப்படுத்தி, நபிகள் நாயகம் சகாபாக்கள் வாழும்போது அவங்கள ஒரு ஆளாக இருந்தாங்க. நீங்கள் எதுக்கு இப்போ வேஷம் போடுறீங்க? நீ வாழக்கூடிய பகுதியில் மக்கள் என்ன ட்ரெஸ்ஸு உடுத்துறாங்களோ அந்த ட்ரெஸ்ஸை உடுத்து. உன்னை மக்கள்கிட்ட தனியாக நீ காட்டுவதற்காண்டி, நான் பெரிய ஷேகு, நான் பெரிய குரு. சரி, தரீக்காவாதிகள்கிட்ட உள்ள பண்பு இது. ரெண்டாவது என்ன, தரீக்காவாதிகள் செய்வாங்க, அவங்கள்ட்ட போய் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுங்களேன். நீலாம் குர்ஆன் ஹதீஸை யோசிக்கக்கூடாது. நமக்கு வந்து தரீக்கத்து ஹக்கீக்கத்து மாரிஃபத்து ஷரியத்து ஒம்பது படித்தரம் இருக்கான். இதெல்லாம் மெஞ்சான பாட்டையில் உள்ளவங்க முறியது வாங்கினா தான் புரியும்பாங்க. இவங்கள்ட்ட போய் கலங்கினேன், குர்ஆனை காட்டுங்களேன், ஹதீஸை காட்டுங்களேன். குர்ஆன் ஹதீஸை பீஜி சொன்னாங்க ஏற்றுக்க மாட்டோம். எங்கள் ஷேகு மக்காவில் போய் படித்தாராம், மதீனாவில் போய் படித்தாராம், அவர் அங்கே போய் படித்தாராம், அவர் எவன்கிட்டயோ படித்தாராம். இந்த ரூட்டில் வந்தால் தான் நாங்கள் குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கிடுவோம். இதை எவன்டா சொன்ன? அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? அப்போ நீங்கள் முகமது ரசூலுல்லாங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான்,
வன்சல்னா இலைக்க திக்ர நபியே, இந்த குர்ஆனை இந்த அறிவுரையை உமக்கு இறக்கி வைத்தோம். லீது பையின லின்நாஸ், நபியாகிய நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். வலஅல்லாஹும் யதஃபக்கரூன், மக்கள் சிந்திக்க வேண்டும். மக்கள் சிந்திப்பதை சொன்னால் குர்ஆனுடைய வசனத்தை குர்ஆனில் சிந்திக்கும், குர்ஆனுடைய வசனத்துடைய விளக்கத்தை ஹதீஸ்ல சிந்திக்கணும், ஹதீஸுடைய விளக்கத்தை குர்ஆனில் சிந்திக்கணும், ஹதீஸுடைய விளக்கத்தை ஹதீஸ்ல சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் வந்து அல்பானிய பார்க்கணும் அல்லாஹ் சொன்னானா, இப்னு ரஜப் பார்க்கற அல்லாஹ் சொன்னானா, புகாரியை பார்க்கற அல்லாஹ் சொன்னானா, அப்ப நீ ஏன் மக்களை ஏன் குஃபர் குலைக்கு ஏன் கொண்டு போய் தள்ளுறீங்க, ஷிர்க்கு ஏன் கொண்டு போய் தள்ளுகிறீர்கள்? நபியா நாயகம் சொன்னார்கள், உலக ரீதியா சஹாபாக சொன்னாங்க, அரசியல் ரீதியா குழப்பம் வரும், அரசியல் ரீதியா குழப்பம் வரும்போது என்ன செய்யணும், மார்க்கத்தில் எப்படி நடக்கணும், ரெண்டே ரசூலா விளக்குறாங்க. ரசூலா சொல்றாங்க, மக்களே, நான் மரணித்த பிறகு ஏராளமான அரசியல் குழப்பங்கள் நீங்கள் பார்ப்பீர்கள். அரசியல் குழப்பம் பின்னாடி வர்ற வார்த்தை விளக்கு என்ன அரசியல் குழப்பம்? நபியா நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு அபிசீனிய அடிமை ஆட்சி தலைவராக நியமிக்கப்பட்ட கட்டுப்படுங்கள். ஆட்சியை பத்தி பேசினா அரசியல் குழப்பம் அர்த்தம். எனக்கு பிறகு நிறைய குழப்பங்கள் தோன்றும். அப்போ நீங்க அபிசீனிய அடிமை ஆட்சி தலைவராக நியமிக்கப்பட்டாலும் கட்டுப்படுங்கள். அலைக்கும் பி சுன்னதி, இந்த அரசியல் குழப்பம் ஏற்படும் போது என்னுடைய சுன்னா, அரசியல்ல இஸ்லாமிய அரசியல குழப்பம் ஏற்படும் போது அந்த குழப்பத்துக்கு ரசூலா வழிகாட்டி இருக்கிறான் ஹதீஸ்ல, அந்த சுன்னாவை நீ பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு சுன்னதி குலஃபாய் ராஷிதீன் அல் மஹ்தியின், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுடைய அந்த நடைமுறை. ஒரு ஆட்சியாளர் வந்து உலக ரீதியில் ஒரு சட்டம் போதாம் வச்சுக்கிடுங்க, அது கரெக்டாக இருந்தால் கட்டுப்படணும், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கு நிகர் ஆயிராது உலக விஷயத்தில். அந்த ஆட்சியில் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அல்லு அலேகா பின் நவாஜ், என்னுடைய நடைமுறையை கடவாய் பற்களை பற்றி பிடித்து கொண்டு ஆட்சியாளராக இருக்கணும். நபியா நான் சொல்கிறேன், உலக விஷயத்தில் என்னுடைய மௌத்துக்கு பிறகு அரசியலே நிறைய குழப்பம் வரும். அப்படி நிறைய குழப்பம் வரும்போது நீங்கள் அந்த குழப்பத்துக்கு குர்ஆன் சரிப்பை என்னுடைய தீர்வையும் தேடணும். அந்த குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஆட்சியாளர் உலக ரீதியாக சொல்லக்கூடிய விஷயத்தை கட்டுப்படணும். அப்படி ரசூலா சொல்லிட்டாங்க, ஆட்சி குழப்பத்துக்கு தீர்வு. அடுத்து ரசூலா மார்க்கம் சொல்றாங்க சஹாபாக்களுக்கு, ஒய்யா கும்ப முகதசாத்தில் உமூர், என்னுடைய தோழர்களே, என்னுடைய மௌத்துக்கு பிறகு இஸ்லாம் என்ற பெயரை புதிதாக உருவாக்குவதற்கு எச்சரிக்கை செய்கிறேன். யாருக்கு சொன்னாங்க? சஹாபாக்கள் சொன்னாங்க. ஆட்சியில் குழப்பம் வரும்போது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலும் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஆட்சியாளர் சொல்லக்கூடிய அடிப்படைக்கு கட்டுப்படுங்க. உலக விஷயம், மார்க்க விஷயம் சொன்னாங்க, ஈயா கும்ப முகதசாத்தில் உமூர், எனக்கு பிறகு இஸ்லாம் என்ற பெயரை புதிதாக உருவாக்குவதை விட்டு எச்சரிக்கை செய்கிறேன். புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் அனாச்சாரங்கள், எல்லா விதத்திலும் வழிகேடு. நபியா நாயகம் சொன்னாங்க, மார்க்கத்துக்கு யாருடைய சொல்ல அத்தாரிட்டி கிடையாது. உலக ரீதியா குழப்பம் வருதா, ஆட்சி குழப்பமா? என்னுடைய சுன்னாவையும் பாரு, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஆட்சியாளர் சொல்வதையும் கேள். அசல் அழகா பிரிச்சு சொன்னாங்க. இதை சலப்பு கூட்டம் என்ன பண்றாங்க? சலப்பு கூட்டம் மட்டுமல்ல, எல்லா வழிகட்ட கூட்டம் என்ன செய்யறாங்க? பார்த்தீர்களா, ரசூலுல்லா மார்க்கத்திலே யாரை பின்பற்ற சொன்னார்கள் தெரியுமா? யாரை பின்பற்ற சொன்னாங்க? சஹாபாக்களை பின்பற்ற சொன்னாங்க. அவங்ககிட்ட வந்து அந்த ஹதீஸ்ல அப்படியே விளக்கம், ஏன்டா ஷிர்கான்னு அர்த்தம் கொடுக்குறீங்க? ரசூல் ரெண்டா கலக பிரிச்சு சொல்றாங்களா இல்லையா? மார்க்க விஷயத்துல தனக்கு பிறகு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அந்த வசனம் மட்டுமா, அந்த ஹதீஸ் மட்டுமா சொல்லுது? நூற்றுக்கணக்கான வசனங்கள் தெளிவுபடுத்துகிறதா இல்லையா? அப்ப இவர்கள் முகமது ரசூலா என்று சொன்னாலும் முகமது ரசூலுல்லாவை சரியான முறையில் இவர்கள் ஈமான் கொண்டவர்கள் கிடையாது. அப்ப தௌஹீத் ஜமாத் எதுக்கு முகமது ரசூலா மாநாடு நடத்துறோம்? முகமது ரசூலுல்லா மாநாட்டுடைய ஒரே அடிப்படை வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். அந்த வஹி வந்த ஒரே மனிதர் முகமது ரசூலுல்லா மட்டும். மார்க்க சட்டங்கள் முகமது ரசூலுல்லாவை தவிர வேறு யாருக்கும் அருளப்படவில்லை. முகமது ரசூலுல்லா எதை மார்க்கமாக நமக்கு சொன்னார்களோ அதை தவிர வேறு யாருடைய கருத்தும் மார்க்கமாகாது. எவன் சொன்னதா இருந்தாலும் சரி, ஒரு ஆவது அறிஞர் சொல்லக்கூடிய கருத்து குர்ஆனை சிறந்து அவர் சொல்றான்னு வச்சுக்கிறீங்க, அந்த கருத்து குர்ஆன் ஹதீஸ் ஆதாரமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆதாரமாக குர்ஆன் ஹதீஸ்னு சட்டம் சொல்றாங்க, அந்த அறிஞருடைய சொந்த கருத்து இல்லை. அவர் எங்க இருந்து சொல்றாரு? குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து சொல்றாரு. அப்ப நாம அதை ஏன் ஏற்றுக்கொள்கிறோம்?
அவர் குரான் வயசு ஆதாரம் காட்டுறார். குரான் வயசு ஆயிரக்கணக்கான பிரச்சனை தீர்வு இருக்கு. அந்த தீர்வு எல்லாரும் மைண்டுக்கும் வராது. குரான் வயசு சிந்திக்கக்கூடியவனுக்கு அறிவுக்கு தான் வரும். அப்போ ஒருவன் ஒரு தீர்வை சொல்கிறான், அதற்கு அவன் சொல்லக்கூடிய தீர்வுக்கு குரானில் ஆதாரம் இருக்கணும், ஹதீஸில் ஆதாரம் இருக்கணும். குரான் ஹதீஸில் ஆதாரம் இல்லாமல் ஒரு அறிஞர் சொல்லக்கூடிய கருத்தை குருட்டுத்தனமாக ஏற்றுக்கொண்டால் நாம முகமது ரசூலாவை இறை தூதராக ஏற்றுக்கொள்ள. நபிகள் நான் சொன்னார்கள், குல் உம்மதி யத்கூலூனல் ஜன்னா, என்னுடைய ஒட்டுமொத்த சமுதாய சொர்க்கம் செல்வார்கள், இல்லாமன் அபா, என்னை மறுத்தவனை தவிர. அவர் சஹாபாக்கெல்லாம் கேட்டார், அல்லாஹ் தூதரே, உங்களை மறுத்தவன் நரகம் செல்வான் என்றால் வமை யகுபா யா ரசூல், அல்லாஹ் தூதரே, உங்களை மறுத்தவன் யார்? மன் அதா அணி தஹல் ஜன்னா, எனக்கு கட்டுப்பட்டவன் சொர்க்கம் செல்வான். ரசூல்லாக்கு மட்டும் மன் அதா அணி, எனக்கு கட்டுப்பட்டவன் தான். ஒமன் அசானி ஃபகதாபா, எனக்கு மாறு செய்தவன் தான் என்னை மறுத்தவன், நரகம் செல்லக்கூடிய கூட்டம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, மறுமை நாளில் இந்த வகியை மட்டும் பின்பற்றாதவன், முஹம்மது ரசூலுல்லாஹி மட்டும் பின்பற்றாதவன் மறுமையில் என்ன நிலைமை ஆகும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யௌம யஅல்லுல்லாலிம அலா எதைஹி, மறுமை நாளிலே அநீதி இழைத்தவன் தன்னுடைய கைகளை கடிப்பான். அவன் சொல்லுவான், எனக்கு ஏற்பட்ட நான் இத்தூதரோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டுமே, என்னுடைய கொள்கையை என்னுடைய வழியை தூதரோடு நான் பின்பற்றி இருக்க வேண்டுமே, தூதர் மட்டும்தான். அவன் சொல்லுவான், யா வைலதி, எனக்கு ஏற்பட்ட நாசமே, லைத்தனி லம் அத்தகிது ஃபுலானன் ஹலீலா, இன்னாரை நான் உற்ற நண்பனாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டுமே. ஏன்? லகத அலல்லனி அனி திக்ர், திக்ர் என்றால் வஹி, அறிவுரை. அந்த வஹி என்னிடம் வந்த பிறகு என்னை அந்த வஹியை விட்டு வழிகெடுத்து விட்டானே. அவன் சொல்வான், வகானல் இன்சான் வகான ஷைத்தான் இன்சானி ஹதூலா ஹதூலா, இந்த ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்க மோசடிக்காரனாக இருக்கிறானே. வகால ரசூல், இறைத்துதர் சொல்வார் அந்த நேரத்தில், இந்த உலகத்தில் நபியை விட்டுவிட்டு மற்ற விஷயங்களை எல்லாம் மார்க்கம் என்று பின்பற்றினார்களே, அந்த மக்களை பார்த்து இறைத்துதர் சொல்வார், யா ரப்பி இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இறைவா, என்னுடைய இந்த சமுதாயம் இந்த குர்ஆனை வெறுக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டார்களே. குர்ஆனில் நூற்றுக்கணக்கான வசனங்கள், வஹியை மட்டும் பின்பற்றுங்க சொல்லுத, இறைத்துதரை மட்டும் பின்பற்ற சொல்லுத, அந்த குர்ஆனை தூக்கி எறிஞ்சிட்டாங்களே இறைவா என்று இறைத்துதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. யார் முகமது ரசூலுல்லாவை தவிர மூன்றாவது இரண்டாவது ஒரு மனிதனுடைய கருத்து மார்க்கம் என்று சொன்னார்களோ அவர்கள் அவர்களுக்கு எதிராக முகமது ரசூலுல்லா நாளை மறுமையிலே அங்கே நிற்பார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யௌம துக்கல்லபு வுஜூஹு ஃபின்னார், அவருடைய முகங்கள் நரகத்திலே புரட்டப்படக்கூடிய நாளிலே எவ்வாறு சொல்வார்கள், யா லைதனா அத்தஅன அல்லாஹ் வத்தஅன ரசூல், எங்களுக்கு ஏற்பட்ட நாசமே, நாங்கள் அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே. இன்னா சாதத்தனாவ குபரானா பலதுன சபீல் காது ரப்பனா, அவர் சொல்வார், இறைவா, இன்னா சாதத்தனாவ குபரானா, நாங்கள் எங்களுடைய தலைவர்களுக்கும் எங்களுடைய பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம், பலதுன சபீல், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள், கபீரா, அவர்களுக்கு இருமடங்கு வேதனையை கொடுப்பாயாக, அவர்களை பெரும் சாபமாக சபிப்பாயாக என்று மறுமையிலே போய் கெஞ்சக்கூடிய நிலை வந்துவிடக்கூடாது. இதுக்கு தான் தௌஹீத் ஜமாத் அஞ்சுகிறோம். தௌஹீத் ஜமாத்து எதுக்கு நாங்கள் மக்களோடு மக்களாக வேஷம் போடாம உள்ள கருத்தை ஏன் சொல்லிட்டு போறோம்? என்னைக்கு வேஷம் போட்டோமோ அன்னைக்கு மனசை சிந்திக்க மாட்டான். கருத்தை சிந்திக்க வேண்டும் என்றால் கருத்தை சிந்திக்கிற மாதிரி தோணையை சொல்லணும். வேஷம் போட சொன்னால் ஒரு மகான் பார்ப்பான், இவர் சொன்னால் தப்பாக இருக்குமான்னு பார்ப்பான். அதுதாங்க என்ன செய்கிறோம், ரசூலுல்லாஹ் எப்படி மக்களோட மக்களாக இருந்தாங்களோ அந்த இறைத்துதருடைய வழியை பின்பற்றி வேஷம் போடாமல் இஸ்லாம் சொல்லி தாடி வச்சுருப்போம், ரசூலுல்லாஹ் சொன்னதுனால வைக்கிறோம், நபியா நான் சொன்னதுனால. அப்போ வேஷம்லாம் உடையில மாற்றத்தை காட்ட மாட்டோம், மற்றபடி தங்களை வந்து மகா நினைக்கிற மாதிரி தோற்றத்தெல்லாம் வரமாட்டோம். அது தேவைப்பட்டவங்க உள்ளத்தில் கல்லை எண்ண முடியாது செய்வாங்க, புது பொண்ணு மாதிரி முக்காடு போட்டு வருவாங்க. எங்களுக்கு மார்க்கத்து வேஷம் கிடையாது, கருத்தை சொல்கிறோம். எங்களுக்கு வந்து துன்யாவில் அல்லாவுடைய கிருபையினால் எங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் அறியக்கூடியவன், துன்யாவில் எங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. எங்களுடைய ஒரே நோக்கம் நம்முடைய சமுதாயம் வறுமையில வெற்றி பெற வேண்டும். நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் மனதிலே அசை போடுங்கள், மனதிலே அசை போட்டு குரானே நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் சொல்லக்கூடிய சத்தியமா என்று யோசித்து பாருங்கள். ஷிர்கான வழிக்கு போயிடாது. தர்கா வழிபாடு மட்டும் ஷிர்க் கிடையாது, தாயத்து மட்டும் ஷிர்க் கிடையாது, மௌலுது மட்டும் ஷிர்க் கிடையாது,
நபிகள் நாயகத்துடைய இடத்திலே இன்னொரு மனித கருத்தை கொண்டு வந்து வைத்தால் அதுவும் இணை வைப்பு தான். குர்ஆனில் ஏராளமான வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறேன். இந்த அடிப்படையை விளக்குவதற்காகத்தான் முஹம்மது ரசூலுல்லா என்கின்ற மாநாடு இன்ஷா அல்லாஹ் நடத்தவிருக்கணும் ஏப்ரல் 9. இந்த மாநாட்டின் அடிப்படையை விளக்குவதற்காக ஒவ்வொரு தௌஹீத் ஜமாத்துடைய பிரச்சாரகர்களும் சகோதரிகளும் இதை மக்களுக்கு இந்த அடிப்படையை கொண்டு முஹம்மது ரசூலானா நீங்கள் மட்டும் ரசூலா பின்பற்றுறீங்களா கேட்பாங்க. மீலாது விழா கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னாங்கோ இவங்க மட்டும் முஹம்மது ரசூலா, அட மீலாது விழா கொண்டாடக்கூட ஏன் சொன்னோம், அதுக்கு இதாக சம்மந்தம் இல்லை. முகமது ரசூலா மாநாடு எதுக்காக, நபிகள் நாயகத்தை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. அந்த அடிப்படையை சொல்வதற்காக நாம் இந்த முகமது ரசூலா மாநாடை நடத்துகிறோம். எனவே இதை பற்றி இஸ்லாமிய மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து நாம் அனைவரும் சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக ஆக வேண்டும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.